தமிழக மீனவர்கள் 11 பேரை வரும் 22ஆம் தேதி வரை சிறையில் அடைக்க இலங்கை நீதிமன்றம் உத்தரவு. மீனவர்களை விடுதலை செய்ய வலியுறுத்தி நாளை முதல் காலவரையற்ற வேலை நிறுத்தத்தில் ஈடுபடப் போவதாக ராமேஸ்வரம் மீனவர்கள் அறிவிப்பு. உள்ளாட்சி நகர்ப்புற தேர்தலில் 57,778 வேட்பாளர்கள் போட்டி. 218 வேட்பாளர்கள் போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்டதாக மாநில தேர்தல் ஆணையம் தகவல். நீட் தேர்வில் இருந்து விலக்கு கோரும் மசோதா தமிழக சட்டசபையில் மீண்டும் நிறைவேற்றம். உள்ளாட்சி நகர்ப்புற தேர்தலில் விறுவிறுப்படைந்துள்ள பிரச்சார களம், நூதன முறையில் வாக்கு சேகரிக்கும் வேட்பாளர்கள். கோவில் சொத்துக்களை பாதுகாக்கும் கடமையை செய்யாமல் முறைகேடுகளுக்கு துணை போகும் அதிகாரிகள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும், சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. மன்னார்குடி அருகே ஒரத்தூரில் கொள்முதல் நிலையம் திறக்கப்படாததால் திறந்த வெளியில் குவித்து வைக்கப்பட்டுள்ள நெல்மணிகள். அதிகாரிகளின் அலட்சியத்தை கண்டித்து விவசாயிகள் சாலை மறியல். ₹10 நாணயத்தை சட்டப்பூர்வ பரிவர்த்தனைக்கு பயன்படுத்தலாம், நாடாளுமன்றத்தில் மத்திய நிதித்துறை இணையமைச்சர் பதில். பட்டுச்சேலைக்கான மூலப்பொருட்களின் விலையேற்றத்தை கண்டித்து 2வது நாளாக குமாரபாளையத்தில் கைத்தறி உரிமையாளர்கள் வேலை நிறுத்தம். 10 கோடி ரூபாய் வரை வர்த்தகம் பாதிப்பு. மதுரை மீனாட்சியம்மன் கோவில் மாசி மாத திருவிழா கொடியேற்றத்துடன் தொடக்கம். சிறப்பு அலங்காரத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்த மீனாட்சி சுந்தரேஸ்வரர். வீடுகளில் சோலார் பேனல்கள் அமைப்பதில் பொதுமக்களின் சந்தேகங்கள், துறை சார்ந்த வல்லுநர்கள் விளக்கங்களுடன் சிறப்பு தொகுப்பு.